வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். சுஜாதாவின் இதன் பெயரும் கொலை, பாகம் 7. பாஸ் வரீங்களா, மற்றொரு மரண தரிசனத்துக்கு என்றான் வசந்த். கணேஷ் லோவர்லப்பா, எனக்கு கேஸ் கட்டுகள் பார்க்கணும், நீ போய் வா என்று கலந்து கொள்ள இன்பா வாங்களேன் கணேஷ் என்றான். கணேஷ் உடனே சரி வரேன் என்றான். வசந்தின் முகம் மாறியது. பார்த்தீங்களா, இப்போல்லாம் பாஸ் சில பேர் சொன்ன பேச்சை மட்டும் கேட்குறாரு. தேர்தல் கூட்டணி சிறுபான்மை கட்சி தலைவர் சொல்கிறா போல, இது எங்கே கொண்டு விடுமான்னு கவலையாக இருக்கு என்றான். வசந்த் டோன்ட் ஹாவ் ஐடியாஸ் என்றான் கணேஷ். இருவரும் இயல்பாக ஜீப்பில் அருகருகே உட்கார்ந்தார்கள். என்ன பின் சீட்டுக்கு தலையாச்சா என்றான் வசந்த். அபிராமபுரத்தில் புதிதாக திறந்த இனிப்பு கடையை ஈக்கள் போல வாடிக்கையாளர்கள் மொய்த்து கொண்டிருந்தார்கள். அருகே இருந்த மற்றொரு மாடி கட்டடத்தில் போலீஸ் வண்டிகள் நின்று கொண்டிருக்க வாசலில் முடிச்சாக ஒரு கும்பல் கணேஷ் வசந்த் இன்பா வருவதை விரிந்த கண்களால் பார்த்தது. மொரசு ரிப்போர்ட்டர், மேடம் இன்னொரு கொலையா, ஏதோ கள்ளக்காதல் விவகாரங்கிறாங்களே. நான் இன்னும் பார்க்கவே இல்லைங்க என்றால் இன்பா. மாடிப்படிகள் இன்பா துடிப்புடன் சென்றபோது கணேஷ் நிதானமாகவே தொடர்ந்தான். சீக்கிரம் வாங்க பாஸ், திரை போட்டுற போகிறாங்க என்றான் வசந்த். அந்த ஹாலில் தலைவிரி கோலமாக ஒரு இளம் பெண் கிடந்தாள். அவள் நெற்றி போட்டு கலைக்கப்பட்டிருந்தது. சின்ன மார்பில் தாலி தோண்டியிருந்தது. அவள் அருகில் துண்டால் வாயை போத்தி கொண்டு பனியனில் அவள் அப்பா போலும் லேசாக அழுது கொண்டிருந்தார். இன்பா அவரிடம் சென்று தாழ்ந்த குரல் விசாரிக்க கணேஷ் சுற்றிலும் பார்த்தான். பெரிய ஃப்ளாட், வெளிச்சமாக இருந்தது. மார்பிளக்ஸ் வேய்ந்த சுத்தமான தரையில் காஷ்மீர் கம்பள விரிப்பு, எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்தன. ஸ்பிளிட் ஏசி இயங்கிக் கொண்டிருந்தது. அங்கே பரவியிருந்த மௌனத்தை தொட்டு விடலாம் போல இருந்தது. மேசை மேல் வாரப்பத்திரிகையின் இதழ் ஒன்று விரிந்திருந்தது. கணேஷ் கீழே கிடந்த உடலை கவனிக்க கழுத்தில் மிக மிக ஆழமாக வெட்டுப்பட்டிருந்ததை பார்த்தான். இன்பா இவங்க புருஷன் இல்லைங்களா? நான் தாங்க என்று அருகில் உட்கார்ந்தவர் சொன்னார். திக்கென்றது, வயசு வித்தியாசம் வெளிப்படையாக தெரிந்தது. சார் என்னாச்சு, எப்பாச்சு, எப்போ ஃபோன் பண்ணீங்க, ஏதாவது பொருள் மிஸ்ஸிங்காக இருக்குதா? அவர் பேசவில்லை. கையில் இருந்த காகிதத்தை காட்டினார். இன்பா அதை படித்துவிட்டு கணேஷிடம் காட்டினாள். இன்பா அதை படித்துவிட்டு, உண்மையில் குற்றமில்லை செல்லப்பா, உனக்காக பழிவாங்கி விட்டான், இனி நிம்மதியாக தூங்கு என்று எழுதியிருந்தது. போலீஸ் நிதானமாக அந்த அறையில் தடயங்கள் தேடிக்கொண்டிருந்தனர். அவ்வப்போது ஃப்ளாஷ் பளிச்சிட்டது. வாசலில் நாய் குறைத்தது. படியேறி வந்து அடர்த்தியான வாளை மெல்ல ஆட்டிக்கொண்டு அங்குமிங்கும் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் முகர்ந்து பார்த்தது. சி சார் ஸ்டே என்று அதன் ட்ரெயினர் அதட்ட நின்றது. அந்த பெண் வெட்டுப்பட்ட பின் ஃபோனை நோக்கி உயிர் மிச்சம் இருக்கும்போது ஊர்ந்திருக்க வேண்டும். அதன் இரத்தச்சுவடு தெரிந்தது. ரத்தம் காய்ந்திருந்தது. பிரேரணை தப்பிச்சிட்டா? இவ தப்பிக்கல பாஸ், கழுத்தறுப்பு மாஸ்டர் செல்லப்பாவின் மற்றொரு தாலி சென்டிமெண்ட்டு. டோன்ட் பி மார்பிட் வசந்த். வசந்தும் கணேஷும் வெளியே வந்தார்கள். கணேஷுக்கு குமட்டியது, மூச்சு வாங்கியது. அடுத்த ஃப்ளாட்டில் அழையாமலே நுழைந்து சென்றான். நீங்க போலீஸா? இல்லம்மா வக்கீலுங்க. நல்லா வேணும் ஆளுக்கு. என்ன கணேஷ் அப்படி சொன்ன பண் பெண்மணியை திரும்பி நிமிர்ந்து பார்த்தான். நடு வயது, நரை கலந்து, உப்பு மிளகு தலை மயிர், குட்டையான பற்கள், நீண்ட பெண். ஏங்க அப்படி சொல்றீங்க? கட்டின புருஷனை வச்சுக்கிட்டு மத்த சகவாசம் நடத்தினா? அவரே ஆள் வச்சு கொண்டிருப்பாங்களுங்க இல்லையா சாச்சா? அந்தாலும் பரம சாது, பில்டிங்கில் உள்ள எல்லாரும் கண்டுபிடிச்சாச்சு. இவருக்கு தான் இத்தனை நாளாச்சு. பத்திரிகையில் டாக்டர் பதில் வந்தது பார்த்தீங்களா? இந்த கேஸ் தான். அவர் போன உடனே இவன் வந்துடுவான். ரெண்டு பேரும் கதவை சாத்திட்டு என்ன தான் அப்படி செய்வாங்களோ, சத்தமே வராது. நல்ல லொக்காலிட்டி, மரியாதை மரியாதைப்பட்ட ஏரியான்னு கொட்டி வாக்கத்தில் வீட்டை வித்துட்டு இங்கே வந்தா? ஆமாம், எங்கே தான் இல்லை இது. 16 குடும்பம் சேர்ந்தாப்பில் ஒரு கட்டடத்தில் இருந்தால் ஒரு குடும்பம் மோசமான குடும்பம் இருந்தே ஆகணுங்கிறது நேஷனல் ஆவரேஜ் என்றான் வசந்த். ஏ சுமார்ரா, அந்த வீட்டில் பேசம் வேலை பத்திரிகை இருந்தது பாரு, அதை எடுத்துக்கிட்டு வா. வசந்த் சென்றபோது இன்பா, வயலண்ட் டெத் வசந்த், நிச்சயம் கொலை தான். பர்க்லர் அடையாளம் எதுவுமே இல்லை. நகையெல்லாம் பத்திரமா இருக்குது. அலமாரியில் கேஷ் இருக்குது. வாட்ச்மேன் சொன்னால் வேக்யூம் கிளீனர் சர்வீஸ் பண்ண வந்ததாக ஒருத்தன் சொன்னானா? அடையாளம் சொன்னானே, கடுக்கன், குடுமி, நீண்ட தலைமுடி, செல்லப்பா தான். செல்லப்பா இப்போ ஜூரிஸ்டிக்ஷனே அதிக மாட்டேனா? பேஷ், உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா வசந்த்? இல்லவே இல்லை பாஸ், இந்த பத்திரிகை எடுத்து வர சொன்னார், பார்க்கணுமா? எதுக்கு தெரியல, ஏதோ செய்தி வந்திருக்கான். எடுத்துக்கிட்டு போய் கொண்டு கொடுத்துருங்க. கவலைப்படாதீங்க மேடம், எங்கள் பாஸ்க்கு உங்கள் மேலே காதல் மாதிரி ஒரு ஞங்ஞே ஏற்பட்டிருக்கு. அவர் செல்லப்பா கேஸை பழிங்க மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்பப்போ அவரை ஒரு மாதிரி பேஷண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருங்க.
இன்ப கோமக வசந்த், எப்படி உங்களால் இப்படி பேச முடிகிறது? எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. பத்திரிகை எடுத்து போகாதீங்க, மெட்டீரியல் எவிடன்ஸாக இருக்கலாம். சரி, உலகத்திலே இது ஒரு பிரதி தானே என்று சிரித்தான். தொடர்ந்து, உங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருதுன்னா சொல்கிறதில் உண்மை இருக்குன்னு அர்த்தம் பாருங்கள். முதன் முறையாக எங்கள் பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க. எங்கள் பாஸ் ஒரு பெண்ணை வக்கீல்தனமாக பார்க்குறாரு, அதுக்கே நீங்கள் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். பாருங்கள் வசந்த், எனக்கு ஏதாவது அந்த மாதிரின்னா நானே அவர் கூட நேராக பேசிக்கிறேன். உங்கள் மாதிரி ஒரு மிடில் மேன் தரகர் தேவையில்லை. சரி, பத்திரிகை எடுத்துகிட்டு போகலாமா கூடாதா? எடுத்துகிட்டு போங்க, திரும்பி கொண்டுத்துருங்க. தாராளமா, கவர்ச்சி காட்டுவீங்களான்னு கேட்டதுக்கு புதுமுக நடவி சொன்னாப்பில் தாராளமா தாராளமா. கணேஷ் அந்த பத்திரிகையை அந்த பெண்ணிடம் காட்டினான். இதில் எங்கம்மா அவங்கள பற்றி செய்தி வந்திருக்கு? டாக்டர் பதிலில் வார வாரம் வருது பாருங்க. வசந்த் படிடுவா. வசந்த் என்று தொண்டையை சிறுமிக்கொண்டு, டாக்டர், எனக்கு 48 வயசு, என் மனைவிக்கு 27. இத்தனை வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் செய்து கொண்டது முதல் தப்பாக தெரியவில்லை. இப்போது கண் முன்னாலே எனக்கு துரோகம் செய்கிறாள். என்னால் அதட்டி கேட்க முடிவதில்லை. ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக ஆனால் நம்பகமாக பொய் சொல்கிறாள் என் அழகான மனைவி. சந்தேகத்தில் உழன்று தினம் சாகிறேன். தற்கொலை செய்ய தைரியமில்லை, விவாகரத்து செய்ய தைரியமில்லை. விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்றால் எங்கள் குடும்பம் மிக மிக மரியாதையுள்ள பரம்பரை குடும்பம். எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். RS பதிலாக டாக்டர் எழுதிக்கிற வசந்த், படிக்கிறேன் கேளுங்க. முதலில் உங்கள் சந்தேகம் ஆதாரமற்றதாக இருக்கலாம். வயது விசயத்தாலே உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரலாம். உங்கள் மனைவி உங்கள் தோற்றத்தை இல்லாமல் உள்ளத்தை நேசிக்கிறாரா பாருங்கள். அவர் உங்களுக்கு துரோகம் செய்வது உறுதியாகி தகுந்த சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் அதை வைத்துக்கொண்டு அவரை எதிர்கொள்ளுங்கள். அவருடைய பெற்றோரையும் கூட வைத்திருப்பது பேசித்திருப்பது நல்லது. மிகுந்த மன கஷ்டம் என்றால் உதறிவிட தயாராக இருக்க வேண்டும். சொதப்பலான பதில். பாப்பாத்திமா மாடு வந்ததுன்னு டாக்டர் பேர் என்ன என்றான் கணேஷ். ஜேம்ஸ் வினோதன்னு பேரே நம்பிக்கை இல்லை. ஃபோட்டோவை பார்த்தா லார்ஜ் வைத்தியர் மாதிரி தோணுது. துரிதஸ்கலிதம் வெள்ளை விழுதல் டைப்பு. இந்த பத்திரிகை ஆஃபீஸில் டாக்டர் அட்ரஸ் கேட்டு வச்சுக்க வசந்த். பால்கனிக்கு கணேஷ் வந்தான். பலர் அண்ணாந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சற்றே தூரத்தில் சென்னை மாநகரம் சற்றும் கவலை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருந்தது. பிளாட்ஃபாரத்தில் மாம்பழங்கள் கொட்டி கிடந்தன. கையேந்தி பவனில் காலரா கவலையின்றி பலர் அலுமினிய தட்டுகளில் இட்டிகளை விண்டு உண்டு கொண்டிருந்தார்கள். மாணவர்கள் நின்ற பஸ்ஸை புறப்பட்டு விட்ட மாணவிகள் கவனிக்கிறார்களா என்று சோதித்து தொத்தி ஏறிக்கொண்டார்கள். இன்பா அணுகி, கணேஷ் எனக்கு ரொம்ப நேரமாகும், நீங்கள் புறப்பட்டுங்க என்றாள். வசந்த் முதலில் இறங்கி வந்தான். எதிரே ஐஸ்கிரீம் பார்லரில் அந்த சுடிதார் பெண்கள் அணில்கள் போல சப்தமிட்டு கொண்டிருந்தார்கள். வசந்த் அருகே சென்று, ஹாய் கேர்ள்ஸ் என்றான். ஹாய் என்று ஒருத்தி மட்டும் சொல்ல, மை காட், 15 சதுர மீட்டருக்குள்ளே இத்தனை அழகான பெண்களா? சென்னை எங்கே போயிட்டு இருக்கீங்கம்மா நீயே என்றான். உங்கள் பேர் என்ன மாமா? இது எந்த மாதிரி மாமா? சினிமா மாமாவா நிஜ மாமாவா? ஏய் வசந்த், வாடா சீக்கிரம் என்றான் கணேஷ். கேர்ள்ஸு பயப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு வித்தை காட்டுறேன். நாக்கால் மூக்கு தொடுறதா? இல்லை இல்லை இல்லை, தொட்டி தண்ணி கொட்டிக்கிட்டு அதுக்கு மேலே நடப்பேன். ஹடயோகம், அப்புறம் ஊர்த்தவரே தஸ் இதோ வரேன் என்று சொல்லி மேலே வந்தான். இன்பா ஃபோனில் பேசி குறிப்பெடுத்து கொண்டிருந்தாள். என்ன பாஸ், கின்பஜ கில்மாக்கள் எல்லாம் கணக்கு போடுறதுக்குள்ள ஷட் அப், இன்னொரு கோலர் ரிப்போர்ட்டாக இருக்குது என்றான் கணேஷ். கணேஷ் மிகவும் அதிர்ந்து போய்விட்டான். செல்லப்பா விளிம்பை தாண்டி விட்டான். இனி அடுத்தடுத்து கொலை செய்யப் போகிறான் என்று அவனுக்கு உள்ளுணர்வு உணர்த்தியது. அதே வசந்தும் எதிர்பார்த்து அவன் பாஷையில், பாஸ் அதால் பாய் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டான், ஸ்க்ராச்சிங் மேட், இனி சென்னை நகரமே கொள்ளாது, எங்கெங்கே எப்பப்போ வதம் பண்ண போகிறான்னு ஒரு பட்டியல் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இன்பா மேடம், ஒண்டியால் நீங்கள் உங்கள் கமிஷனரு ACP DCP SP எல்லோரும் சேர்ந்தாலும் இந்த ஆளுக்கு தடுக்கிறது கஷ்டம். இனிமேல் இல்லை, பேசாமல் லீவ் போட்டுருங்க. பாஸ் இந்த ஜோக் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆள் மெட்டர்னிட்டி லீவ் அப்ளை பண்ணால், ஷட் அப் வசந்த், இதுக்கு ஜோக் அடிக்கிற வேலை இல்லை. இன்ப அதிர்ச்சியில் தான் இருந்தாள். இவன் முறையில் ஏதாவது ஒரு தொடர்ச்சி இருக்கா பாஸ்? கிரகணம் மாதிரி. இந்த முறை எங்கே? அடையார்லையா? பக்கத்தில் தான். முதல்ல அபிராமபுரம், அடையாருன்னு அகர வசதியில் பண்ண போனான்னா அகாதா கிறிஸ்டி ABC மர்டரில் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு கொலை செய்வான். டெலிஃபோன் டைரக்டரை பார்த்து அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டைக்குமா? சபாஷ் வசந்த்,
கொலை நடந்து கிரீன்வேஸ் ரோட்டில். இன்பாவை இன்னும் குழப்பாதுரா? எனக்கு பதற்றமாக இருக்குது கணேஷ். ஒரு நாளைக்கு ரெண்டு கொலை தாங்க முடியாது என்னால். இரண்டோட நின்றுமா? காதலன் தாளிட்டு வந்த காதலிக்கிட்ட சொன்னாப்புல இன்னைக்கு இன்னும் ராத்திரி பூரா மிச்சிருக்க. சொல்லாதீங்க வசந்த். ஐயோ, இப்போ அங்கே போகிறீங்க? போய்த்தான் ஆகணும். லேபில் ஸ்டாஃபே பத்தாது ஃபோட்டோ எடுக்க பிரிண்ட் எடுக்க. கணேஷ் உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா? டாக்டர் ஜேம்ஸ் வினோதனை போய் பார்த்தா பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன் என்றான் கணேஷ். என்ன பாஸ் புதுசா? கொஞ்சம் திங்க் பண்ண விட்றா. என்பா நீங்கள் போங்க, கடமையை செய்யுங்க. நாங்கள் இந்த ஜேம்ஸ் வினோதனை பார்த்துட்டு வரோம். அவர்கள் காரில் செல்லும்போது, பாஸ் நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்ருக்கீங்க? இது ஒரு ஹஞ்ச் தான் வசந்த். பிரேரணா கொலை முயற்சிக்கும் இந்த கொலைக்கும் என்ன பொதுவான அம்சம் சொல்லு. அவள் கொலையாகலை, இவள் கொலையாயிட்டா? உளராத வசந்த், சந்தேக கணவர்கள் அதான் பொது. பிரேரணாவுடைய கணவன் சந்தேகம் தாங்க முடியாமல் தூக்கு போட்டுட்டு செத்தான். இந்த பெண்ணுடைய கணவன் தன் சந்தேகத்தை RS இனிஷியல் போட்டு டாக்டருக்கு கடிதம் எழுதினான். அவன் பேர் ஆர் சத்யன். பெயர் பலகையில் பார்த்தனே. குட், உனக்கு மூளை கொஞ்சம் இருக்குது. செல்லப்பா அடிக்கடி செல்ஃபோன் பேஜர் இமெயில் மூலம் அனுப்புன செய்தி என்ன? எல்லா தேவடியாலையும் கொள்வேன்னு. அதனால் செல்லப்பா நீ சொன்னப்பில் ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது இப்போ உற்சிதமாகும். புரியுது பாஸ். அதில் ஜேம்ஸ் வினோதன் எப்படி உள்ள வர்றாரு? பட்சி சொல்லுது அங்கே போனால் தான் தெரியும். பத்திரிகை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பேசி அட்ரஸ் கண்டுபிடிச்சிரு. வசந்த் அந்த பத்திரிகைக்கு ஃபோன் பேசினான். டாக்டர் விஜயரேகா பாலி கிளினிக்கில் இருப்பதாகவும் கன்சல்டிங் நேரம் மாலை 6:30 to 8:30 வரையும் என்று தெரிந்தது. நீங்கள் அந்த கேள்வி பதில் படிக்கிறீங்களா சார்? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இருக்கே. இது வரைக்கும் ரெண்டு கொலை நடந்தாச்சு என்று வசந்த் செல்போனை அணைத்தான். உடனே ஒலித்தது. இன்பாவின் கால் வந்தது. கணேஷ் ஸ்பீக்கரில் போட்டான். கணேஷ், இறந்து போனவங்க பேரு மேனகா மாதவ் ராவ். பாஷ் ஏரியாவில் ஒரு ஹெல்த் கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹெல்த் கிளப் நிழலான்னு விசாரிங்க மேடம். வேற ஏதாவது கிலோமீட்டர் இருக்குதா பாருங்க மேடம் என்றான் வசந்த். புரியல என்றால் கரகரத்த ரேடியோ குரலில். நேரில் சொல்கிறோம். உங்கள் இன்வெஸ்டிகேஷனை முடிங்க என்றான் கணேஷ். அவனை கண்டுபிடிச்சிடலாமா கணேஷ்? முதன் முறையாக மேனியாக் கிரிமினல் சீரியல் கில்லர் கூட டீல் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க, அவன் அடுத்த விக்டிம் யாருன்னு தெரிஞ்சால் பிடிச்சிடலாம். எதுக்கு ஏரியாவில் பீட் கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க என்றான் வசந்த். டாக்டர் ஜே வினோதன் என்கிற பெயர் பலகை அந்த விஜயரேகா பாலி கிளினிக்கில் சுவரை அலங்கரித்து 20 பெயர்களில் ஒன்றாக இருந்தது. ஊதுவத்தி மணக்கும் லிப்டில் ஏறி 3rd மாடி கண்ணாடி பிரிவினைகளுக்குள் டாக்டர் வினோதன் நிழற்படமாக தெரிந்தார். இவர்கள் போனபோது ஒருவர் கன்சல்டேஷன் முடிக்க காத்திருக்கும் போது முன் அலுவலகத்தில் இருந்த கண்ணாடி போட்ட பெண்ணை கணேஷ் அணுகினான். டாக்டர் பார்க்கணும். டு யூ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் சார் என்றால் கம்ப்யூட்டர் திரையில் விரல்களால் வினவி கொண்டேன். பேர்? கணேஷ். நாங்கள் லாயர்ஸ், கன்சல்டேஷனுக்கு வரல. கணேஷை முதன் முதலாக நிமிர்ந்து பார்த்து, ஓ, யூ ஆர் த ஃபேமஸ் லாயர்ஸ். 1 minute சார். அவள் உள்ளே செல்ல வசந்த், பாஸ் பார்த்துடலாமா என்றான். பார்த்துரு. வசந்த் சட்டென்று அந்த பெண் உட்கார்ந்து இந்த மேசையில் இருந்த மானிட்டரை திருப்பி கம்ப்யூட்டர் திரையில் இருந்த அப்பாயின்மெண்ட் லிஸ்டை பார்த்தான். RS இருக்கா பாரு, சீக்கிரம். வசந்த் அதன் விசைப்பலகையை எடுத்து கர்சரை சட் சட்டென்று நகர்த்தினான். இருக்கு பாஸ். ஆர் சத்யா. அட்ரஸும் சரியாக இருக்குது. மாதவராவ் செவ்வாய்க்கிழமை வந்திருக்காரு. காட் இட். கணேஷ் அந்த பட்டியலை பார்த்தான். அவன் கண்கள் பிரகாசமாயின. இதற்குள் அந்த பெண் வெளிவந்து, என்ன பண்ணுறீங்க? திஸ் இஸ் நாட் பெர்மிட்டட் என்றான் வசந்த். எனக்கு கம்ப்யூட்டர் பிரேம டிபிஎஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பழசாச்சே. என்ன செய்யறது? டாக்டர்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் பச்சை கண்ணுக்கு மேட்சிங்காக ஒரு கலர் மானிட்டர் வாங்கினோம். மோனோக்ரோம் எல்லாம் இப்போது வழக்கொழிஞ்சு போச்சு. மியூசியத்தில் தான் வைக்கிறாங்க. லேட்டஸ்ட் மேக் வாங்குங்க. வெரி செக்ஸி. பஸ்ஸர் ஒழிக்க. உங்களை உள்ளே கூப்பிடுறார் என்றார். உள்ளே சென்றதும் டாக்டர் வினோதன் எழுந்து வந்து கை கொலுக்கினார். 35 இருக்கும். மேசை மேல் இருந்த ஸ்டெத்தும் ரப்பர் தலை ஆயுதமும் தான் டாக்டர் என்றும் அடையாளம் காட்டினார். மற்றபடி MBA படித்த ஒரு HRD மேனேஜர் போல இருந்தார். விரல்களிலும் மூக்கு கண்ணாடி விளிம்பிலும் தங்கம். துளைக்கும் பார்வை. மௌனமாக ஏசி ஓடிக்கொண்டிருக்க ஒரே ஒரு சாமி படம். தலையை சாய்த்து கொண்டிருந்து ஏசுநாதர் கரத்திலிருந்து ஒளிவள்ளம் புறப்பட்டு கொண்டிருந்தது. எஸ் சார், அவர் செவ்வாய்க்கிழமை வந்திருந்தார். எதுக்காக வந்தார்னு சொல்ல முடியுமா? சாரி, அது கான்ஃபிடென்ஷியலான விஷயம். என் தொழில் நாணயம், அதை சொல்லக்கூடாது. நீங்கள் போலீஸா?
இல்லை, போலீஸ் சார்பில் வந்திருக்கோன்னு வச்சுக்கலாம். சாரி, ஒரே ஒரு கேள்வி. டாக்டர், உங்ககிட்ட வர்றவங்க எல்லாம் மனைவியை சந்தேகப்படுற கணவர்கள்னு சொல்லலாமா? சாரி, இதையும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ், நீங்கள் ஒத்துழைக்க மாட்டீங்க. கோர்ட்லேருந்து ஒரு சுபீனா வாங்கிட்டு வரணுங்கிறீங்களே. பாருங்கள் கணேஷ், நீங்கள் லாயர், எந்த அளவுக்கு எங்கள் தொழில் நாணயத்தை சட்டம் பாதுகாக்குன்னு உங்களுக்கே தெரியும். கோர்ட் விட்னஸ்னா வரவழைச்சு கேளுங்க, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்னா எவிடன்ஸ் தரேன். சத்யாவுடைய மாணவியும் மாதவராவ் மாணவியும் கொல்லப்பட்டிருக்காங்க. ரெண்டு கணவர்களும் உங்கள் கிளினிக்கு வந்திருக்காங்க. சத்யாங்கிறவர் உங்களுக்கு கடிதம் எழுதி பதில் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் ஒருவர் கிளினிக்கு வந்திருக்காரு. டாக்டரின் முகம் வெளிறி போனது. உங்களை கொலைக்கு தூண்டுதலாக இருந்திருக்கலான்னு சந்தேகத்தில் பேரில் அரெஸ்ட் பண்ணலாம். ஏ செட், இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? முதல்ல செல்லப்பான்னு ஒரு ஆசாமி உங்கள்கிட்ட வந்து அட்ரஸ் ஏதாவது வாங்கிட்டு போனானா? செல்லப்பா, செல்லப்பா எப்படி இருப்பான்? செல்லப்பா நீலமுடி, பெண்மை கலந்த முகம், காதில் கடுக்கன், அழுக்கு கலந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன், போன வாரம் குளித்த முகம், கைவிரலில் ஒரு நகைப்பூச்சி எக்ஸன்ட்ரிக்கு. வினோ, கொஞ்சம் உள்ளே வா என்று இன்டர்காமில் விழித்தார். என்ன அந்த மாதிரி அடையாளம் உள்ளவங்க யாரும் வந்து பார்க்கல. இவகிட்ட வந்தானான்னு கேட்டு பாருங்கள். என்ன அடையாளம் சொன்னீங்க? வசந்த் அந்த அடையாளத்தை திருப்பி சொல்ல. அது வந்து கம்ப்யூட்டர் ஆசாமி வந்திருந்தான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் எதுவும் ஏற்பாடு பண்ணலையே என்றார் டாக்டர். நீங்கள் தான் சொல்லியிருந்ததா சொன்னானே. நான் வினோ, வெரிஃபை பண்ணக்கூடாதா? சொன்னேன் டாக்டர் என்றார் பயந்த குரல். உங்களுக்கு ஞாபகம் இல்லை? ஆசமாக போச்சு கணேஷ். மேடம், உங்கள் டிஸ்க் ஏதாவது மிஸ்ஸிங்காக பாருங்கள். ஆமாங்க, எப்படி தெரியும்? ஒரு டிஸ்க் கரெக்டாக இருக்குதுன்னு எடுத்துகிட்டு போனால் வேற கொடுத்துட்டான். அதில் என்ன டேட்டா இருந்தது? இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தவங்க பட்டியல் பேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பிரிண்ட் அவுட் வேணுமே, தருவீங்களா? டாக்டர் சம்மதிச்சா தரேன். டாக்டர், எனக்கு ஒன்றுமே புரியல என்றார். சிம்பிள் டாக்டர், அவன் ஒரு மேனியாக். உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசம் இல்லாத மனைவிகளையும் கொல்லணும்னு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஒரு கொலை முயற்சியில் மாட்டிக்கிருந்தவன் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியை கழுத்த விட்ட அவர் மயிரழையில் தப்பிச்சார். அப்புறம் உங்ககிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்த சத்யா, மாதவராவ் இரண்டு பேருடைய மனைவிகளையும் போட்டு தள்ளிட்டான். ஐயோ பாருங்கள் கணேஷ், நான் கன்சல்டேஷன் பண்ணுறேன் அவ்வளோதான். என் பேஷண்ட்டுகள் செய்ய எந்த காரியத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை டாக்டர். கொலை செய்கிறவன் உங்கள் பேஷண்ட்டே இல்லை, கொலை உண்டவங்களுடைய கணவர்கள் தான். உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் ரிப்பேர்க்கார மாதிரி வந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டு போயிருக்கான். பாத்தியா வீணா, என்ன காரியம் பண்ணிட்டேன்? அந்த பெண் வில வளர்த்து போய் எனக்கு படப்படான்னு வருது. சிரிச்சு பேசின்னு இருந்தான், என்ன கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டான் தாள். இல்லைன்னு, ஆனால் கணவரை ஏமாத்தாதே என்றான். நான் லீவில் போகிறேன் என்றாள். அழுதாள். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு போங்க. கணிப்புறையில் அவள் அச்சிட்டு கொடுத்த அந்த பட்டியலில் டாக்டரை வந்து சந்தித்தவர்கள் பெயர் முகவரிகள் வரிசையாக இருந்தனர். டாக்டருக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள் காரில். அவர்கள் செல்போன் உரித்து கொண்டிருந்தது. கணேஷ், என்பா மேடம், இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 8 மகாளி அம்மன் கோவில் தெரு, வடபழனி. அங்கே போங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன், அங்கிருந்து தான் பேசுகிறேன் என்றாள். வடபழனியில் சீரியல் லைட் போட்டு அந்த அம்மன் பகலிலும் ஒளிர்ந்து கொண்டிருந்த லவுட் ஸ்பீக்கரில் ஓமாரியா ஓமாரியா இமெயிலில் லவ் லெட்டர் தாரியா என்று 100 decibel ஏஆர் ரஹ்மான் கேட்டுக்கொண்டிருக்க, சற்றை சரிந்த தெருவில் ஒரு வெல்டிங் பட்டறைக்கும் பாகியலட்சுமி ரப்பர் ஸ்டாங்க் கடைக்கும் பக்கத்தில் இருந்த மாகாளி அம்மன் தெருவில் அந்த வீட்டுக்கு வசந்தும் கணேஷும் போனபோது இன்பா ஒரு காகித கைக்குட்டையால் மூக்கை அழுத்தி துடைத்து ஹனர் என்று சப்தம் போட்டு கொண்டிருந்தாள். அழுவதிக போலீஸ் வேலையில் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஒரு சுகாண்ட்ரில் போட்டுக்கிட்டு படுத்துருங்க. பழிங்க மாதிரி கிளியர் ஆயிருங்க. வசந்த், இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அதனால என்ன, சைனஸ் வராமல் போயிருமா பாஸ்? இப்போ என் சைனஸ் முக்கியம் இல்லை. என்னாச்சு என்றான் கணேஷ். அதே கழுத்து விட்டு அதே மாதிரி கொரோட்டட் ஆர்ட்ரியை குறி வச்சுருக்கான். அதே மாதிரி வாஷிங் மிஷின் ரிப்பேர் செய்கிறதா வந்திருக்கான். வாட்ச்மேன் கூட விசாரிச்சிருக்கான். அடையாளம் செல்லப்பா தானே? ஆமாம். ஒரு ஸ்ட்ரெச்சரில் வெள்ளை துணியால் மூடப்பட்ட உடல் வெளியே வந்து ஆம்புலன்ஸுக்குள் ஏற்றப்பட்டது. வளைக்கரம் மட்டும் வெளியே தெரிந்தது.
நகையெல்லாம் எடுத்துருங்கப்பா, காணாமல் போயிடும். என்ன வயசு இருக்கும்? இறந்தவர்களுக்கா? 30s. விபான்னு பேர். புருஷன் வாசரூம்ல உட்காந்துருக்கா பாருங்க, இடிஞ்சு போய். இதுவும் கணவன் சந்தேக கேசா? விசாரிக்கல. விசாரிக்கட்டுமா? பேர் என்ன சொன்னீங்க? வினையோ வினாயோ. அது இருக்கட்டும். இந்த அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது கணேஷ்? வாத்தியாருக்கு ரஜினி மாதிரி ஒரு ஹை பவர் உண்டு. ஏய் புழுகாதரா, அந்த டாக்டர் வினோதன்கிட்ட கன்சல்ட் பண்ண வந்தவங்க லிஸ்ட்டை செல்லப்பா திருடியிருக்கான். அது ஒரு பிரிண்ட் அவுட் கிடச்சிது. அதில் சத்யா, மாதவராவ், அப்புறம் அடுத்த விலாசம் இதுதான். அந்த வரிசையில் போகிறான்னா அடுத்தது இந்த மாகாளி அம்மன் விலாசமாக இருக்கும்னு கேஸ் பண்ணேன். இன்ப பட்டியலை பிரமிப்புடன் பார்த்தேன். இப்படி நடக்குமா கணேஷ்? நடந்திருக்க. நீங்கள் எதுக்கும் முன்ஜாக்கிரதையாக பட்டியல் உள்ளவங்க அத்தனை பேரையும் நான் அதை விடுங்க, நான் போய் கூப்பிட்டு வைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்க. மிகப்பெரிய மனித வலை வீச போகிறீங்க. உங்கள் பேர் நேஷ்னல் டிவி, ஏன் பிபிசி ரேஞ்சுக்கு போக போகிறது. வாழ்த்துக்கள் என்று வசந்த் அவளை நோக்கி கை நீட்டினான். இனிமேல் அவன் இந்த வரிசையில் தான் கொல்வான்னு? நிச்சயம் இல்லை, அவனை பிடிச்சே ஆகணும். ஆமாம், அவன் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சங்கிலி அறந்து போச்சு. இனிமேல் அவன் காரணம் இல்லாமல் எதிரே வர்ற பொம்பளைங்களை எல்லாம் கொல்ல துவங்கலாம். ஐயோ சொல்லாதீங்க. பயப்படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்கள் உங்கள் கணவருக்கு துரோகம் பண்ணுறீங்களான்னு விசாரிச்சுட்டு பதில் வந்திருப்போம் தான் கொல்ல போகிறானா? இன்பா அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு வேகமாக ஜீப்பில் இருந்த ரேடியோவுக்கு சென்றால், கண்ட்ரோல் ரூம் ஆல்ஃபா, யூ ரீட் மீ? மூக்கு சிவந்தவளை கவனித்துக் கொண்டிருந்த கணேஷ், சளைக்க மாட்டேங்கிற பாரு, இந்த தடவை மாட்டிடுவோம் பாஸ். துருக்கு நாட்டு பூகம்பத்தில் இருந்தவங்க பாடிங்களை எண்ணினவங்க சொன்னாப்புல, திஸ் இஸ் டூ மச். கணேஷ் அவனை முறைத்து பார்த்து, எந்த இடத்துல எந்த உபமானம்டா, நீ உருப்படவே மாட்டேன். ஒன்று பண்ணலாமா, இன்பாவுக்கு துணையாக போகலாமா? என்ன பாஸ் அத்தனை அக்கறை, கன்சர்னு, ஈடுபாடு, பாராபட்சம்? அபாயத்தில் இருக்காடா, அதனால். அது மட்டும்தானா இல்லை ஏதாவது மனசுக்குள்ள ஹார்மோனியமா? ஏய் போடா. இருவரும் அந்த கணவரை அணுகினார்கள். அறையில் உட்கார்ந்து புகைப்பிடித்து கொண்டிருந்தான். ஆஸ்ட்ரே சிகரெட் புழுக்களால் நிரம்பியிருந்தது. மிஸ்டர் வினாய், விநாயகம், செல்வ விநாயகம், ப்ளீஸ் டு மீட் யூ. நீங்கள் யார்? லாயர்ஸ். அதுக்குள்ளவா? புரியலை. முதல்ல போலீஸ் தானே வரும். எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஜேம்ஸ் வினோதன் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்களா? ஓ மை காட், எப்படி தெரியும் உங்களுக்கு? பயப்படாதீங்க, கன்சல்ட் பண்ணிங்களா? ஆமாம். இப்போ உங்களுக்கு விபாவை பற்றியும் தெரியுமா? விபாங்கிறது? இறந்து போனாலே ராட்சசி. டாக்டர், டாக்டர் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாரு? விபாவையும் அழைச்சிட்டு வர சொன்னார். டாக்டரை கொண்டு இருப்பாருங்கிறீங்களா? சேச்சா இல்லை சார், செல்லப்பான்னு ஒரு மேனியா கிறுக்கு பிடிச்சவன் டாக்டர்கிட்ட இருந்து லிஸ்ட் எடுத்து போய் கொண்டுட்ருக்கான். யாரோ காதில் கடுக்கன் போட்டு ஒருத்தன் ரிப்பேர் பண்ண வந்தானே வாட்ச்மேன் சொன்னானே, அவனா? சார் ஷாத். எம்மேல் பழி வராதுல்ல, இதை பாருங்க என்று அலமாரியிலிருந்து ஒரு கடித கட்டை எடுத்து கொடுத்தார். வசந்த் அவைகளை மேலோட்டமாக பார்த்தான். என்னடா இனிய விபா குட்டி, செல்லக்குட்டி, செல்லக்கண்ணு, லவ் லெட்டர்ஸ் நீங்கள் எழுதுனீங்களா? நானா? என் ஜென்மத்தில் இந்த மாதிரி கண்ணா பின்னானு கடுதாசி எழுத மாட்டேன் சார். என் மனைவிக்கு வந்தது. அதை என்னண்ட என்ன தெரிய தைரியமாக காட்டுறா சார்? எப்படி இருக்கும் எனக்கு? கல்யாணம் ஆனப்புறம் கிழிச்சு போட்டிருக்கணுமா இல்லையா? எனக்கு இவ்வளோ என் மனைவியாக, என் சந்ததியாக வளர்க்க, என் புத்திரர்கள் பெற்றுக் கொடுக்க எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அதுக்கு தான் டாக்டர்கிட்ட போனீங்களா? ஆமாங்க, அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. எல்லா மேட்டரையும் தீர்த்து வைக்கிறாரு. கேள்வி பதில் தெளிவாக எழுதுறாருன்னு சொன்னார். இப்படி விபரீதமாகணும்னு நினைக்கல. அவளை சாகடிக்க விரும்பல சார். ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டேன். தப்பு சார். ஆதாரமாக நட்சத்திர பொருத்தம் கூட இல்லை. சிவப்பு தோலை பார்த்து மயங்கிட்டேன். டாக்டருக்கு போகிறதுக்கு பதிலாக பேசாமல் உங்கள் மாதிரி வக்கீலாண்ட வந்திருக்கணும். நீங்கள் டைவர்ஸ் பார்க்குறீங்களா? இப்போது அது உங்களுக்கு தேவைப்படாது. சீப்பாக முடிஞ்சு போச்சே. வெளியே இன்பா இன்னும் புறப்படலை.
தொலைக்காட்சி பத்திரிகைக்காரர்கள் அவளை சூழ்ந்திருந்தார்கள். மாநில தேசிய தனியார் தொலைக்காட்சிகளின் அத்தனை மைக்குகளும் அவள் முகத்தின் முன் நீட்டப்பட்டிருந்தன. அவ்வப்போது ஃப்ளாஷ்கள் பளிச்சிட்டன. ஒரு டைட் க்ளோஸ்அப் எடுத்துரு ரமேஷ், ஷீ இஸ் எ கிரேட் லுக்கர். மேடம், இது 5வது கொலைங்கிறாங்க. இல்லைங்க, 3 கொலை, 1 கொலை முயற்சி. எல்லாம் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறீங்களா? அப்படித்தான் தோணுது. முதல்லது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. அவன் போலீஸ்க்கு முன் அறிவிப்பு கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து கொலை செய்வேன் இமெயில் மெசேஜ் கொடுத்துட்டு தான் செய்கிறானமே. இல்லைங்க. அடுத்த கொலை யாருங்க? சொன்னால் லைவாக கவர் பண்ணலான்னு பார்க்குறோம். டிவி உலகத்தில் ஒரு புதுமை செய்யலாம்னு. பாஸ்டர்ட் என்று கணேஷ் கோபப்பட்டு அங்கே செல்ல முறப்பட்ட போது வசந்த் தடுத்தான். பாஸ், அப்படித்தான் கேட்பாங்க. அவங்க டிஎன்ஏ அது, எதுவும் புரிதம் இல்லை. இப்போ நீங்கள் கிட்ட போனால் உங்களையும் இன்பாவையும் வச்சு கிசு கிசு பண்ணிடுவாங்க. சென்னை மக்களுக்கு ஏதாவது செல்ல விரும்புகிறீங்களா மேடம்? ஆமாங்க, எங்கிட்ட அவனை ஐடி கேட்டில் வரைஞ்ச படம் இருக்குது. அவன் அடையாளங்கள் இருக்குது. ஒல்லியாக நிறைய தலைமையர் வச்சுட்டு காது கடுக்கன் கொஞ்சம் மென்மையான தோற்றம், பெரும்பாலும் கருப்பு, கருணியில் ட்ரெஸ் போடுறான், ஜீன்ஸ் பேண்ட்டு. குழா ரிப்பேரு, கம்ப்யூட்டர் ரிப்பேர், வாஷிங் மிஷின் ரிப்பேர்னு யாராவது வந்தால் அனுமதிக்காதீங்க. உடனே அருகாமை போலீஸ் நிலையத்துக்கு ஃபோன் போட்டுருங்க. பெண்கள் தனியாக இருக்க, குறிப்பாக கல்யாணமான பெண்கள், தற்காப்பாக ஏதாவது ஆயுதம் வச்சுக்கிறது கூட நல்லது. அந்த ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேடம்? என்னை தாக்கியிருக்கான். அப்புறம் யாராவது சாக்லேட் பிஸ்கெட் போல பண்டங்கள் கொடுத்தா வாங்கிக்காதீங்க. வாங்கினாலும் சாப்பிடாதீங்க. மயக்க மருந்தாக இருக்கலாம். அடுத்தது யாரை கொல்ல போகிறான்னு போலீஸ்க்கு தெரிய வருதுங்களா? உங்கள் மெத்தனத்தாலத்தையும் தாமதத்தாலத்தையும் தானே? இல்லைங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலைங்க. கணேஷ் இங்கிருந்து பார்த்து, நல்லாவே ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறான் என்றான். அவர்கள் தொடர் கேள்விகளை புறக்கணித்து விட்டு ஜீப்பில் ஏறச் சென்றாள். மேடம், நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு என்றான். அடுத்த கொலைக்கு அழைப்பு வருமா பாஸ்? எனக்கு ரொம்ப வராதுன்னு தோணுது வசந்த். எப்படி சொல்கிறீங்க? அவனும் டிவி பார்ப்பான்ல, கொஞ்ச நாளைக்கு ஹீ வில் லை லோ. எனக்கு என்னவோ இவன் டிவி பார்த்து ரத்து பண்ணுறே ஒத்தி போடுற ஆசாமே தெரியல. கிறுக்கு தலைக்கிறக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோம் என்றான் வசந்த். அப்போது வசந்தின் செல்ஃபோன் உழைத்தது. நம்ம ஆளாக தான் இருக்கணும். இன்பா மேடம் இருக்காங்களா? நீங்கள் யார் பேசுகிறது? செல்லப்பான்னு சொல்லுப்பா. எங்கே அவங்க? சொல்கிற சோமேரி, உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு காயும் கசக்கிறதுக்கு கட்டை தயார் பண்ணுறதுக்கு வசந்த் பேசுகிறேன் நான். எப்போ வேணாவா வசந்தகுமாரா? மகா சன்னிதானம், எங்கேருந்து பேசுகிறீங்க? இன்பா மேடம் வீட்டில் இருந்து. அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. வெரி குட், ஸ்பிளண்டிட். எனது கணேஷ் முகம் விளறி போனது. ஐயோ கவிதா என்று அலறினான். அந்த பொண்ணு தனியாக இருக்குதா? தொடரும்.